Hi viewers, welcome to our channel RJS Info. In the video, bank reconciliation statement எப்படி prepare பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட், பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நாம் மெயின்டைன் பண்ணுற லெட்ஜர் அக்கௌண்ட்டோட பேங்க்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டோட பேலன்ஸை மேட்ச் பண்ணி பார்க்குறோம். டீட்டெயிலாக காமிக்கிறது தான் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னாக்கன்னா, வித்தியாசம் இருந்தாங்கன்னா என்ன வித்தியாசம், அதை ஈஸியாக ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வாங்க, அவ்வளோதான். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கில் 10,000 காமிக்குது, ஆனால் பேங்க்கில் 100 ரூபா கம்மியாக காமிக்குது, 9,900. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் சார்ஜஸ் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்த பிற்பாடு தான் நமக்கு தெரியும், அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம பேலன்ஸு 10,000 தான் காமிக்கும். ஸோ அதை ரெக்கன்சைல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது, அவங்க பேஸ் பண்ணி நமது புக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணோம்னாக்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஆட் பண்ணிட வேண்டியது தான். பேங்க் சார்ஜஸ் ஆட் பண்ணாக்கன்னா 10,000 வந்துடும், டேலிட், அவ்வளோதான். அதே இது ரிவர்ஸ் வந்து, நாம் லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து ரெக்கன்சிலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாங்கன்னா, 100 ரூபா வந்து லெஸ் பண்ணி 9,900. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் 19,000 காமிக்குது, ஆனால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் 10,000 காமிக்குது. ஒரு கஸ்டமர் டைரெக்டாக 9,000 டெபாசிட் பண்ணியிருக்காரு, நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்த பிற்பாடு தான் தெரியுது டெபாசிட் ஆயிருக்குன்னு. ஸோ இந்த டெபாசிட்டை நம்ம அக்கௌண்டிங் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டேலிட் ஆகும், சிம்பிள். ஸோ டைரக்ட் டெபாசிட் கஸ்டமர் பேரை போட்டு என்ட்ரி பாஸ் பண்ணாக்கன்னா 19,000 முடிஞ்சது, ரெக்கன்சல் ஆயிரும், வெரி சிம்பிள். அதே இது பேங்கை பேஸ் பண்ணி எடுத்தாக்கன்னா, இது 9,000 வந்து அக்கௌண்ட்டில் வரலை, அதனால் இதை லெஸ் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 10,000 காமிக்கும், டேலிட் ஆகும். எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, லாஜிக் ஏற்ற மாதிரி நம்ம ரெக்கன்சிலை பண்ணலாம். லெட்ஜர்லேருந்து பண்ணுறதாங்கன்னா கிரெடிட் வந்திருக்கு, அதனால் ஆட் பண்ணுறோம். அதே இது வந்து பேங்க்லேருந்து பண்ணுறதா இருந்தாங்கன்னா லெஸ் பண்ணி பண்ணிடுறோம், அவ்வளோதான். இந்த எக்ஸாம்பிளில் செக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 500 ரூபீஸுக்கு, ஆனால் பேங்க்கில் வரலை. ஸோ நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் 500 ரூபீஸ் கம்மியாக காமிக்கும், ஸ்டேட்மெண்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அதே 10,000 காமிக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே ஆட் செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் இன் பேங்க். இந்த 500 ஆட் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டேலி ஆயிரும். இதே இது பேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னா இங்கே லெஸ். இங்கே எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியதுதான். இதே இது ரிவர்ஸில் செக் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் என் கேஷ் ஆகலைன்னா செக் கலெக்டட், இது ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் கூட ஆயிரும், 10,500. இது லெஸ் ஆயிரும், செக்ஸ் கலெக்டட் பட் நாட் என்கேஷ்ட், இங்கே ஆட் பண்ண வேண்டியதுதான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது லெட்ஜர் பேலன்ஸ். லெட்ஜர் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் ரெசிப்ட்ஸ், டேட், செக், பார்ட்டி டீட்டெயில்ஸ், அமௌண்ட் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பேமெண்ட் சைடில் டேட், செக் நம்பர், பார்ட்டி டீட்டெயில்ஸ், அமௌண்ட். இது பேங்க் ஸ்டேட்மெண்ட் நவம்பர். அதே மாதிரி எல்லாமே ட்ரான்சாக்ஷன் ஐடி, டேட், செக் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், அமௌண்ட், இது இருக்குது. சிம்பிளாக நம்ம பண்ண போகிறது, விலுக்கப் மூலமாக எந்தெந்த செக்கெல்லாம் என்கேஷ் ஆயிருக்குங்கிறத ரெக்கன்சல் பண்ணி கொண்டு வர போகிறோம். அதுக்கு சிம்பிளான ஃபார்முலா விலுக்கப்.
செக் பேஸ் பண்ணி தான் நம்ம வீலுக்கு பண்ண போறோம் சோ லுக் அப் வேல்யூ செக் நம்பர் காமா ரேஞ்ச் கொடுக்க வேண்டியது நம்ம பேங்க் ஸ்டேட்மென்ட் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் செக் நம்பர்ல ஸ்டார்ட் ஆயிட்டு வீலுக்கு அப் எப்பயுமே லுக் அப் வேல்யூ ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு எந்த காலம் நமக்கு தேவையோ அது வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ நமக்கு தேவை அமௌண்ட் 2, 3, 4 ஃபுல் ரேஞ்ச் கொடுத்து F4 மூலமாக ஃப்ரீஸ் பண்ணிட்டு காமா காலம் நம்பர் 4 காமா 0 ஃபார் எக்ஸாக்ட் மேட்ச் பிராக்கெட் க்ளோஸ் என்டர் அப்படியே காப்பி பண்ணுங்க ரெசிப்ட் சைடில் ஒரே ஒரு செக் மட்டும் ப்ரெசென்ட் பண்ணலை ஸோ ஈஸியாக வந்து அங்கே ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு போகணும் அதுக்கு அடுத்து தான் பேமெண்ட் சைட் அதே ஃபார்முலா காப்பி பண்ணுங்க பேமெண்ட் சைட்லையும் ஒரே ஒரு செக் வந்து ப்ரெசென்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஸோ இந்த ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அடுத்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் எங்கெல்லாம் செக் நம்பர் இல்லையோ அங்கெல்லாம் நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம் பேங்க் சார்ஜஸ் அதே மாதிரி எஃப்டி இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டையும் நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம் ஏற்கனவே பார்த்த மாதிரி லெட்ஜரில் வந்து பேலன்ஸ் கூட காமிக்கும் 75 ருபீஸ் அதை லெஸ் பண்ணி இப்போ நம்ம காமிக்க வேண்டியிருக்கோம் ஸோ டைரெக்டாக ரீகோ போயிருங்க ரெக்கன்சிலேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் 130,990 இங்கே ரெஃபர் பண்ணியாச்சு அடுத்து லெட்ஜர் பேலன்ஸ் 129,865 நமக்கு டிஃப்ரென்ஸ் வர்றது 1,125 என்ன டிஃப்ரென்ஸ்னு கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் லெஸ் ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறோம் லெட்ஜரில் போயிட்டு காப்பி பேஸ்ட் 20,000 வந்து லெட்ஜர் பேலன்ஸில் கம்மியாக காமிக்குது அதனால் நம்ம லெஸ் பண்ணுறோம் அடுத்து ஒரே ஒரு ரெசிப்ட் வந்து என்கேஷ் ஆகாமல் இருக்குது நம்ம செக் வந்து ப்ரெசென்ட் பண்ணலை பேங்க்கில் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும் செக்ஸ் ரிசீவ்ட் பட் நாட் என்கேஷ்ட் பை அஸ் நம்ம செக் வாங்கி வச்சுக்கோம் ஆனால் பேங்க் கிரெடிட் ஆகலை இன்னும் அதே டிஃப்ரென்ஸு 1,125 காமிக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் செக் நம்பர் இல்லாதது பார்த்தாங்கன்னா பேங்க் சார்ஜஸ் அதை கொண்டு வரணும் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம இதை ஆட் பண்ணாக்கன்னா அந்த லெட்ஜர் பேலன்ஸ் கிடச்சிரும் ஸோ பேங்க் சார்ஜஸ் ஸ்ட்ரைட்டவே டிஃப்ரென்ஸ் வந்து 1,200 ருபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்ப பேங்க்கில் போயிட்டு என்ன டிஃப்ரென்ஸ் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கிடச்சிருக்கு ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் credited by bank rupees இப்போ ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே டேலிட் ஆயிடுச்சு கடைசியா பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டெப் செக்ஸ் நம்பர் பேஸ் பண்ணி வீலுக்கப் பண்ணி எந்தெந்த செக்லாம்
பெண்டிங் இருக்கோ நம்ம செக் இஷ்யூ பண்ணியிருந்தாக்கன்னா என்ட்ரி போடாமல் டைரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் காமிச்சிட்டு விட்டுலாம். செக் கலெக்ட் பண்ணதை என்கேஷ் ஆகாமல் இருந்தாக்கன்னா அதே மாதிரி என்ட்ரி தேவைப்படாது. பேங்க் சார்ஜஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பிஆர்எஸில் காமிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி கிரெடிட் ஏதாவது வந்தாக்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிஆர்எஸில் காமிச்சாக்கன்னா பிஆர்எஸ் டேலி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.